காலணி தயாரிப்பு மற்றும் தோல் உற்பத்தியில் முன்னணி நாடாக திகழும் ஆற்றல் இந்தியாவுக்கு உள்ளது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தோல் ஏற்றுமதி குழுமம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தோல் உற்பத்தி துறையில் சிறந்து விளங்கும் இளம் தொழில் முனைவோருக்கு விருது வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் புதுமையான முயற்சிகள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளுடன் தோல் உற்பத்தி துறை சார்ந்து மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்த அம்சங்களை தொழில் நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த நவம்பர் மாதத்தில் தோல் ஏற்றுமதி 64% உயர்ந்துள்ளதையும் அமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். Come up with either in the past, which are still open for new applications, but also the new ideas that we are working on, so that as we work towards a developed economy, a 20,000 per capita economy, or a $30-35 trillion economy in the next 25 years, I hope the leather industry and the your sector can be a big beneficiary.